அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். வீட்டில் இருக்கின்றவர்கள் ஒற்றுமையாக இருப்பதற்கு ஒருவரை பார்த்தால் ஒருவருக்கு அவர்கள் மேலே மரியாதை, பக்தி, ஆசை, பேசணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருவதற்கு, வீட்டில் எப்பொழுதும் ஐஸ்வர்யம், நிம்மதி, சந்தோஷம், பணம் இருப்பதற்கு ஒரு சின்ன அருமையான எளிமையான பரிகாரம். இதை வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் செய்யணும். வீட்டில் ஈசான்ய மூலை அப்படின்னு இருக்கும். அதாவது ஒவ்வொரு ரூம்லையும் கிடையாது, டோட்டல் வீட்டில் ஹால் இருக்கும் இல்லையா, அந்த ஹாலில் வடகிழக்கு பகுதி, இதை தான் ஈசான்ய மூலை குபேரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. வியாழக்கிழமை என்று அந்த இடத்துல கொஞ்சமாக கங்கா ஜலம் இருந்தால் அந்த இடத்த வந்து சுத்தி பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து மஞ்சள் பூசி அதற்கு மேலே வந்து சொஸ்திக் மஞ்சளால் வந்து போடணும். போட்டுட்டு அதற்கு மேலே கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு வந்து கடலைப்பருப்பு வச்சு அதற்கு மேலே கொஞ்சமாக ஒரே ஒரு உருண்டை வெல்லத்தை வந்து ஒரே ஒரு பீஸ் வந்து வைக்கணும். அவ்வளோதான். வச்சுட்டு அங்கேயே அமர்ந்து உங்களுடைய இஷ்ட தேவதையை வந்து நமஸ்காரம் பண்ணிக்கணும். வீட்டில் சண்டை இருக்கக்கூடாது. ஒருவரை பார்த்தால் ஒருவருக்கு மதிப்பு மரியாதை ஏற்படணும். எல்லாரும் நல்லபடியாக பேசிக்கணும். சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது. எங்கள் வீட்டில் எப்பொழுதும் ஸ்திர லக்ஷ்மி நிவாசம் இருக்கணும் அப்படின்னு அங்கேயே அமர்ந்து வேண்டிக்கணும். இது வந்து வியாழக்கிழமை என்று காலையில் செய்து முடிச்சுடணும். வெள்ளிக்கிழமை என்று காலையில் அந்த கடலைப்பருப்பு மற்றும் வெல்லம் ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு கோமாதாவிற்கு வைக்கணும். இதில் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நிறைய வெள்ளத்தை எடுத்துகிட்டு போயிட்டு கோமாதாவிற்கு வைக்கக்கூடாது. சின்னதாக ஒரு பீஸ் அங்கே வச்சுட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு கோமாதாவிற்கு வைக்கணும். இந்த மாதிரி 3 வாரத்திலிருந்து 9 வாரம் வரை, அதாவது 3 வாரம் குறைந்தபட்சம் செய்யணும், அதிகபட்சம் 9 வாரம் செய்தோம் அப்படின்னா வந்த அந்த ஒரு நன்மை அப்படின்றது ஸ்திரமாக நமக்கு இருக்கும். அதனால் இந்த மாதிரி செய்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். மகாபெரியவா சரணம்.